தருமபுரி மாவட்டத்தில் மழை நீடிப்பதன் காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் தகவலுடன் நிகரானுடைய செய்தியாளர் சுகுமார். சுகுமார், விவரம் என்ன? தருமபுரி மாவட்டத்தில் வந்து தொடர்ச்சியாக நள்ளிரவு முதல் நல்ல மழை பெய்து வருவதால் இன்று ஒரு நாள் மட்டும் அனைத்து பள்ளிகளுக்கும், அதாவது தனியார் பள்ளி, அரசு பள்ளிகள் என அனைத்திற்கும் விடுமுறை வழங்கி மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷி உத்தரவிட்டுள்ளார். கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் எனவும், மற்றபடி தருமபுரியில் மழையளவு குறைந்து காணப்பட்டு இருப்பதாலும் தற்பொழுது மேலடுக்கு சுழற்சி காரணமாக தருமபுரியிலும் மழை எதிர்பார்க்கப்படுவதால் இந்த பள்ளிகளுக்கு விடுமுறை வழங்கி மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி. சுகுமார், தருமபுரி மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதன் காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மாவட்டங்களில் பெய்யக்கூடிய மழை அளவை பொறுத்து மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் என்று தனித்தனியாக விடுமுறை அறிவித்து வருகிறார்கள். அந்த வகையில் தற்போது தருமபுரி மாவட்டத்தில் பெய்யக்கூடிய மழை நிலவரத்தை பொறுத்து பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கல்லூரிகள் வழக்கம் போல செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கல்லூரிகளுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களில் செமஸ்டர் தேர்வு வர இருப்பதன் காரணமாக கூடுதல் முக்கியத்துவம் எது கொடுக்கப்பட்டு கல்லூரிகள் செயல்படுவதற்கான வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. பெரம்பலூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் தகவலுடன் நிகரானுடைய செய்தியாளர் ராஜவேல். ராஜவேல், நீங்க தொடரலாம். பெரம்பலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் வடகிழக்கு பருவமழையின் காரணமாக இன்று பள்ளிகளுக்கு மட்டும் ஒரு நாள் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீ வெங்கடபிரியா அறிவித்துள்ளார். ஏற்கனவே நேற்று இரவு 1 முதல் 8 வரையிலான பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அனைத்து பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் தொடர் மழையின் காரணமாக பெரும்பாலான ஏரிகள் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. விவசாயிகள் பயிர்கள் நீரில் மூழ்கியிருந்தாலும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ஏற்கனவே பல்வேறு மாவட்டங்களுக்கு, பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று தனித்தனியாக விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது தருமபுரி மற்றும் பெரம்பலூர் ஆகிய இரு மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. நேற்று 1 முதல் 8 வரையான மாணவர்களுக்கு மட்டுமே விடுமுறை என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது 12 வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவலை பயந்து கேட்டீங்க ராஜவேல். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.